இன்றைக்கி நம்ம ஸ்வீட் போலி செய்யலாம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இலகலாம் இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு திரும்பவும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சோம்னா தான் போலி வந்து நமக்கு நல்ல ருசியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா பிசையணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு கடையில் ஒரு கப் தேங்காய் பூ போட்டுக்கோங்க கோதுமாவும் நம்ம ஒரு கப் போட்டிருக்கோம் இப்போ தேங்காய் பூவும் ஒரு கப் போட்டு இப்போ மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஆ அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க ஆற வச்சு ஒரு கப்பு சக்கரை தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிடணும் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி தட்டி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு ஒரு உருண்டை எடுத்து நடுவில் வச்சு கவர் பண்ணிக்கலாம் கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணிடுங்க மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவை நம்ம கிள்ளி இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த கவர் மேலே வச்சு நம்ம கையை வச்சே தட்டிக்கலாம் இது மாதிரி தட்டிக்கலாம் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம போட்டுட்டு மேலே உள்ள கவர் எடுத்துட்டு ஆயில் ஊற்றி திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் திரும்பவும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா வேக வச்சு வெளியே எடுத்துக்கணும் இப்ப நமக்கு நல்லா வெந்திரிச்சு வெளியே எடுத்துடலாம் அடுத்த உருண்டையும் அதே மாதிரி தட்டி நடுவில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள எந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம வெளியே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு திருப்பியும் நல்லா உருட்டிட்டு கவர் மேலே வச்சு நம்ம இது மாதிரி தட்டி தோசை கல்லில் போட்டுக்கோங்க போட்டு கையை வச்சு நம்ம இது மாதிரி தட்டிக்கலாம் கல்லில் போட்டு கவரை எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றி ரெண்டு சைடும் வேக வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே சுட்டு எடுத்தாச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க்யூ